राधे कृष्णा जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय 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 गौरचंद्र जय कृपा सिंधु जय जय शशिसुत जय दीन बंधु हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे रामा हरे रामा राम रामा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय श्री कृष्ण चैतन्य महाप्रभु नाम संकीर्तनम தான் இந்த ஜீவனை சகல விதமான பாபங்கள்ல இருந்து காப்பாத்தி பரமானந்தத்தை உள்ளபடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்றதுக்காக வந்த ஒரு ஆச்சாரியன். அப்ப அந்த சைதன்ய மகாபிரபு ஒரு நாமாச்சாரியன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சைதன்ய மகாபிரபுவினுடைய இந்த விஷயத்தை ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம்தான் உபாயம் அப்படின்றத தன்னுடைய திருப்பாவையில திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொன்னவள் ஆண்டாள். அதனால ரொம்ப சரியான ஒரு இடம் சைதன்ய மகாபிரபுனுடைய சரித்திரம், அவருடைய நாம ஜப மகாத்மிய வைபவத்தை சொல்றதுக்கான இடம் இதுதான். சைதன்ய மகாபிரபு நிமாயி ரொம்ப குறும்பு ஜாஸ்தி சொன்னேன். அழகா அவருக்கு கல்யாணம் நடந்தது லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி தேவின்னு சொல்லுவா, லக்ஷ்மி தேவியோட அழகான ஒரு குடும்பம் தாம்பத்தியம் அழகா. ஒரு அம்மாவுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வயசாக வயசாக இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவர்களுடைய வேலை, அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய கல்யாணம், அவர்களுடைய ஆனந்தம், இதுதான் பெருசா தெரியும். அது வந்து அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி இப்படியே வாழக்கூடிய பல ஸ்திரீகள் நம்ம தேசத்துல அன்னைக்கும் இருக்கா இன்னைக்கும் இருக்கா. அவளுக்கு இதை தாண்டி ஒரு உலகமே தெரியாது அப்படிதான் சொல்லணும். அவளுடைய பிரார்த்தனை, அவளுடைய உழைப்பு, அவளுடைய தூக்கம், அவளுடைய சிரிப்பு, அவளுடைய அழுகை, அவர்களுடைய உற்சாகம், அவர்களுடைய மன வியாக்குலம், வியாக்குலம்னா கஷ்டம் துக்கம், இதெல்லாமே குடும்பம் குழந்தைகள் இதை சுற்றி தான் ஓடிந்திருக்கும். சசிமாதா ரொம்ப ஆனந்தமா இருக்கா. அப்படி ஜெகநாத மிஸ்ரருடைய மறைவோ இல்லைன்னு சொன்னா விஸ்வரூபன் சந்யாசம் வாங்கிக்க போனதோ
ஏற்கனவே பாதிப்பு அவளுக்கு பெருசா இல்லை. காலத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளவோ விஷயங்களை இழந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த காலம் எல்லாத்தையும் அவருடைய கபலீகரம் பண்ணும். கால வெள்ளம் அப்படின்னு சொல்லுவார். இந்த நதியினுடைய வெள்ளம் நல்லது கெட்டது குப்பை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும் பாருங்க. அந்த மாதிரி இந்த கால வெள்ளோட்டத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு ஞாபகமே இல்லை. சின்ன வயசாக இருக்கும்பொழுது பல பேரோட சண்டை போட்டிருப்போம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு பெரிய ஈகோ சண்டை அடி தட்டியாக நடந்திருக்கும். அப்படி அண்ணா தம்பிக்குள்ள, அக்கா தங்கைக்குள்ள, அக்கா தம்பிக்குள்ள, அண்ணா தங்கைக்குள்ள. ஆனால் இப்பெல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கே நமக்கு சமயம் இல்லை பார்த்தேங்களா. இப்போ இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் போதும்னு இருக்க ஒழிய பழைய காலகட்டத்தினுடைய வழியெல்லாம் மறந்து போச்சு. அப்படியே இப்போ நினச்சாலும் சிரிப்பு வரும். நானும் எங்கள் அண்ணாலாம் பயங்கரமாக சண்டை போடுவோம் அப்படின்னு அதை ஜாலியாக சொல்வோமே ஒழிய பெரிய துக்கமாக மனசில் பாதிக்கிறது. அதே மாதிரி பல விஷயங்களை கடந்து தான் வாழ்க்கை. அதில் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா எவ்வளோ விஷயங்களை தாண்டி அவள் ஜெயிச்சு வந்துடுற, அது பாராட்டியே ஆகணும். ஆண்களால் முடியாத ஒரு விஷயத்தை பெண்கள் சாதிச்சுடுறா. இன்னைக்கு நான் பார்க்கலாம் எத்தனையோ பேர் ஆண்களை இழந்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள்லாம் பார்த்தோம்னா இப்படி சரிய பிள்ளைகளை வளர்க்கணும், அவள் வாழ்க்கையாளர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி வாழ்ந்துட்டு போயிடுறார்கள். அதே மனைவியை இழந்த ஆண்கள் ரொம்பவே கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப யாரோ சில பேர் மட்டும்தான் சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுன்னு தான் இருக்கார்கள். யாரோ சில பேர் மட்டும்தான் ஆ அப்படின்னு ஆனால் சொல்லலாம். நிறைய இந்த மீம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா பெண்டாடி படுத்துறா விடுதலை இவங்கெல்லாம் சொல்லலாம். நிறைய ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கலாம். ஜோக்ஸ்லாம் அவ்வளோ அடித்தாலும் நான் பார்த்துருக்கேன் அந்த மனைவியை இழந்த கணவனுடைய வாழ்க்கை அப்படின்றது தெரியல. ஏன்னா அவ வந்து உலகமே தெரியாம எல்லா மனைவி சாப்பாடுலேருந்து ட்ரெஸ்லேருந்து டிபெண்டன்சி பெண்களுடைய டிபெண்டன்சிலேயே வாழ்ந்துடுறார்கள் ஆண்கள். உண்மை அதுதான். இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா கவனிச்சுடுறாங்க. அம்மாவோட நிலையில் அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, சாப்பாடு போடுறது, இப்படியே வளர்த்து விடுறாங்களா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்துடுவா, அப்படி சகோதரி இருப்பா. ஸோ ஆண்கள் சரியாக சொன்னால் பெண்கள் பலமானவர்கள், ஆண்கள் பலகீனமானவர்கள். இப்படி தான் நான் சொல்லணும். எத்தனையோ பெண்கள்லாம் தனியாகவே ஜெயிச்சு விடுறார்கள். அவர்கள் யாருமே இல்லைன்னா கூட எத்தனையோ பெண்கள் நான் பார்த்துருக்கேன். வயசான பிறகுலாம் கூட கணவன் இழந்துவிட்டால், இல்லாட்டி கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லைன்னா கூட இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறார்கள். அவர்கள் அவா பாட்டுக்கு சமைச்சுக்கிறா, அவா பாட்டுக்கு துணியை துவச்சிக்கிறா, ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துடுறார்கள் இந்த கால வெள்ளோட்டத்தில். ஆண்கள் பல பேரால் அந்த அந்த மாதிரி ஒரு வாழ முடியறதில்லை. மனைவியெல்லாம் இழந்துவிட்ட ஆண்கள் தனியாக இருக்கானா, யாராவது சமைச்சு போட்டான்னா பைசா கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. வழிய அவளால் நான் சமைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப ரேர், எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம். பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா கஷ்டம். பெண்களுக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து அவள் அடுத்த வாழ்க்காகவே வாழ பழக ஆரம்பிச்சு விடுறார்கள். சின்ன வயசாக இருக்கும்போது சமையல்லாம் கற்றுக்கும்போது அடுத்த வாழ்க்காக சமைக்கிறது, துணியை சரி பண்ண, நிறைய விஷயங்கள். இந்திய பெண்கள் நான் பார்த்த வரைக்கும் பாரத தேசத்தில் பெண்களுடைய வளர்க்கும் பொழுதே வந்து அவளுக்கு படிப்பெல்லாம் கொடுப்போம், இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் நீ பண்ணணும், எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அது மாதிரி கொஞ்சம் அப்பா அப்பா அம்மா நல்ல வாழறது, ஒரு வயசு வந்த உடனேயே கல்யாணம் ஆகி, அது அப்பா அம்மா இருக்கும்போதே கல்யாணம் ஆகி இன்னொரு குடும்பத்துக்கு போகிறது, அப்போ ஒரு பெரிய மாற்றம். அது ஒரு 20-25 வயசு இல்லாட்டி அந்த காலத்துல இருந்து 16-16 சின்ன வயசுலேயே வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு வீடு, புதுசாக மனிதர்கள், புதுசாக கணவன், புதுசு எல்லாமே புதுசு. அந்த ஒரு குடும்பம், அவர்களுடைய சாப்பாடு முறை, வாழ்க்கை முறை, வாழக்கூடிய இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் வாழ பழகின்றார்கள். இந்த நாத்தை பிடுங்கி நடுற மாதிரி ஒரு இடத்துல மாற்றி நடும்பொழுது பழச்சி வந்துடுறார்கள். இவ்வளோ நாள் வாழ்ந்த வீடு, அப்பா அம்மா அண்ணன் தம்பி குலதெய்வம் முறை எல்லாத்தையும் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு முறைக்கு போகும்பொழுது அடாப்ட் பண்ணிட்டுறான். ஆண்களுக்கு அந்த அவசியமே இல்லையே, அங்கேயும் அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அம்மா கஷ்டப்படி ஆடுவா, அக்கா தங்க கஷ்டப்படி ஆடுவா, அப்போ வர மனைவியும் கஷ்டப்படி ஆடுவா, அப்புறம் பொண்ணு கஷ்டப்படி இருப்பா. அப்போ கடைசியில் பாருங்க,
ஆண்களுடைய வாழ்க்கை நிஜமாவே பார்த்தோம்னா பாவமாக தான் இருக்கு. பெருசா எல்லா சூழ்நிலைகளையும் அவ ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லலாம் முடியறது இல்லை. ஆனா பெண்கள் முக்கியமா கணவனை இழந்த அந்த கைம்பெண்கள் சொன்ன விதவை பெண்கள் எப்படியோ வாழ்க்கையில ஜெயிச்சு வந்துடுறார்கள். அவ வெளி உலகத்தை பழகிறாளா இல்லையா அதெல்லாம் அடுத்தபட்சம், ஆனா ஜெயிச்சு வந்துடுறார்கள் நிறைய காண கிடைக்கிறது. நான் பார்த்து எத்தனையோ ஆண்கள்லாம் பிசினஸ்ல தோத்தவர்கள் உண்டு, ஆபீஸ்ல பெரிய லெவல்ல ஜெயிக்காதவன் உண்டு, பார்த்தா அப்படியே வாழ்க்கை டல்லா இருப்பா. என்னடா அது நான் ஒண்ணு பெருசா ஜெயிக்கல ஜெயிக்கவே சொல்வாரு உரிய. அதே ஆண்களா ஏமாற்றப்பட்ட எத்தனையோ பெண்கள் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் ஏமாத்திரி போயிடுவான், அந்த கர்ப்பவதி ஆக்கிட்டு போயிடுவான், ஆனா இந்த குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்து உலகத்துல வைராக்கியத்தோட வாழ்ந்து தன் பிள்ளைகளையும் ஜெயிக்க வச்ச பெண்கள் பல கோடி பேர் எனக்கு தெரியும். நம்ம டெய்லியே பார்க்கலாம். அப்ப நிஜமாவே அந்த பெண்களுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு. ஆண்கள் கோபிஷ்டனா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டா குடிகாரனா இருப்பான், முட்டாளா இருப்பான், அதெல்லாம் தாண்டி பெண்கள் ஜெயிச்சுட்டு தான் வர்றார்கள். இது கண்கூட நாம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. சசிமாதா அப்படி ஜெயிச்ச ஒரு பெண்மணி நம்ம தேசத்துல நினைச்சுட்டு இருக்கோம். சாதனை பெண்கள் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் பேசுறா, ஃபாரின்ல இப்படி சாதனை பண்ணா அப்படி சாதனை பண்ணா அப்படின்னு சில சில பெண்களை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். யாரும் சில பெண்களை பத்தி தான் பேச முடியும். அவளால பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத் தலைவியுமே சாதனை பெண்கள் தான். ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா ஆண்டாளோட இடத்துக்குனால சொல்றேன் போல இருக்கு, இல்லாட்டி இவ்வளவு தூரம் அப்படி பேசினது இல்லை இல்லையா. ஒவ்வொரு குடும்பத் தலைவியுமே ஒரு சாதனை பெண்மணி தான். நிறைய விஷயங்களை அவ ஜெயிட்டு தான் இருக்கா. சரியா, ஒவ்வொரு குடும்பத் தலைவியினாலையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களாலும் தான் குடும்பமே ஜெயிக்கிறது. அது உண்மை. பிள்ளைகள் ஜெயிக்கிறா, கணவனிக்கிறா, குடும்பம் ஜெயிக்கிறதுனா அந்த பெண்களாலே தான். அவர்கள் தான் ஒரு வீட்டினுடைய அஸ்திவாரம் ஆதாரம். சசிமாதா எல்லாத்தையும் தாண்டி 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 ஜெயிச்சு வரா. அவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியும் ஜெயிச்சு வரா. குந்தி தேவி ஜெயிச்சா இல்லையா, நம்ம திரௌபதி ஜெயிச்சா இல்லையா, உத்தர ஜெயிச்சா இல்லையா, இந்த நிறைய பேர் ஜெயிச்சா. ஆண்டாள் தனி ஒருத்தியா நின்று ஜெயிச்சுதானே அழகா ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர்கார யாருக்கும் வந்து ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியா கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ பக்தி பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம், பூஜை பண்ணலாம், சுவாமி இருக்கார் காப்பாற்றுவார், பெரியாழ்வார் நாமஜபம் பண்றார், பகவத் அனுபவம் கிடைக்கும், இவ்வளவுதான் எல்லாருடைய லைஃப்லயுமே. அது ரொம்ப ஹையர் லெவல் அப்படின்னா பெரியாழ்வார் தான், அவர் பகவானை பார்க்கிறார், பகவானுடைய லீலைகள் அனுபவிக்கிறார் அப்படின்னு அவ்வளவுதான். அதை தாண்டி தெய்வத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியும் கலியுகத்துல அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் யாருக்குமே இல்லை. அப்ப தனி ஒருத்தியா இருந்துதான் ஆண்ட ஸ்ரீவல்லிபுத்தூர் அவ்வளவு நாமஜபம் பண்ணி ஜெயிச்சு காட்டினாள். சரியா, அந்த மாதிரி ஜெயித்தவள் சசி மாதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நிமாயியும் லக்ஷ்மி தேவியும் நல்ல அழகான ஆதர்ச தம்பதிகள். உதாரணம் சொல்லலாம், இப்படி இருக்கா. ரொம்ப அழகான மனைவி, அன்பான கணவன், ரொம்ப சௌக்கியமான வாழ்க்கை. ஒரு குடும்பத்துக்கு செல்வம், கல்வி, ஆரோக்கியம், நல்ல சுற்றங்கள், நல்ல நட்பு, இதெல்லாம் மட்டும் இருந்தா போதுமா? இதெல்லாம் இருந்தாலும் இது ஒரு பூரணத்துவம் அடையணும் இல்லையா, ஒரு நிறைவு வேணும். ஒரு குடும்பத்துக்கு எப்படாப்பா பூரணத்துவம் வரும் அப்படின்னா, ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தினாலே தான் ஒரு பூரணத்துவம் ஒரு குடும்பத்துல வரும், ஒரு வீட்டுக்கு. நிமாயி, நிமாயே ஒரு பூரணமான பிரம்மம் தான், ஆனாலும் ஒரு பூரணத்துவம் வேணும் இல்லையா. அழகா வாழ்ந்துட்டு இருக்க அதே சமயத்துல ஜோரா நவதீபத்துக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு சுவாமிஜி வந்தார், ஒரு சாது பாபா, ஒரு சன்னியாசி வந்தார். சன்னியாசிய நவதீபத்தை சம்பந்தப்பட்ட ஆள் தான், ரொம்ப விசேஷமான ஒருத்தர். ஈஸ்வரபுரி அப்படின்னு அவருக்கு திருநாமம், ஈஸ்வரபுரி. சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் குருவனுடைய என்ட்ரிக்கு அப்புறம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட், நிஜமாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே எவர் பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா குரு உள்ள என்ட்ரு ஆன பிறகுதான். அது வரைக்கும் நம்ம சாக்கடையா கூட இருந்திருப்போம், ஆனா குரு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நம்மள கங்கையா மாத்திடுவார். சைத்தன்ய மகாபிரபு நிமாயி, அவர் வாழ்க்கைக்கும் ஒரு குரு தேவைப்பட்டார். ஈஸ்வரபுரி அப்படின்ற ஒரு மகாத்மா, யார் இவர் அப்படின்னா, மாதவேந்திரபுரி அப்படின்ற ஒரு மகாத்மாவினுடைய சிஷ்யர்.
அழகா. அவரும் இந்த நவதீபத்துக்கார அவர் பல ஊர்கள் இப்படி யாத்திரை போய் அங்கங்க இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் பார்த்துண்டு, அங்கங்க இருக்கக்கூடிய தெய்வ அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சுண்டு, எல்லாருக்கும் பகவத் அன்பு அப்படியே கண்களால கொடுத்து, நயன தீட்சைன்னு சொல்லுவா, கண்களால கொடுத்துண்டு அந்தந்த இடங்கள்ல பகவன் நாமத்தை பாடிண்டு, எங்கங்க யார் யார் கூப்பிடலாம் அவ கிரகங்கள்ல சாப்பிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்ணிட்டு, இப்படி யாத்திரையாக அவர் நவத்வீபம் மாயாபூர் வந்தார். அழகா அப்படியே வந்தார். நம்ம அத்வைதாச்சாரியார் சாந்திபூர் இல்லையா, அந்த பக்கத்துல வந்தார். அப்ப யாரோ சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அத்வைதாச்சாரியார் அவரை போய் பார்த்தார். பார்த்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி, ரொம்ப அழகா ரொம்ப ஆச்சரியமான சன்னியாசி வந்திருக்கள், நீங்க என் வீட்டுக்கு வரணும், எங்களோட தங்கணும், எங்க வீட்டுல வந்து ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறார். இப்ப ஈஸ்வரபுரிக்கு கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அவர் கண்டுபிடிச்சார் அத்வைதாச்சாரியார் யார் அப்படின்னு. ரெண்டு பேரும் இப்படி பரஸ்பரம் பேசும்போது பார்த்தா அத்வைதாச்சாரியாரும் ஈஸ்வரபுரியோட மகா ஈஸ்வரபுரியோட குரு இருக்கார் இல்லையா, மாதவேந்திரபுரி, மாதவேந்திரபுரியுடைய ஒரு சிஷ்யர் தான் அத்வைதாச்சாரியார். இவரும் மாதவேந்திரபுரியுடைய சிஷ்யர். அது நிஜமாவே ஒரு சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு எனக்கு நிறைய சிஷ்யா இருப்பா இருக்கா, ஆனா என்னோட குருஜி அம்மாவோட சிஷ்யர்கள் அப்படின்னா எனக்கு இன்னும் ஜாஸ்தியா. நானும் அவள் ஒன்னா குருஜி அம்மா பார்த்துருக்கோம், நாங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் குருஜி அம்மாவோட இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு, அது ஒரு தனி ஆனந்தம், அது ஒரு தனி சுகம். குரு பாய் அப்படின்னு சொல்லுவா சமயத்துல, நம்ம கூடவே இருந்ததுனால அப்படி சொல்றது உண்டு. அப்ப ரொம்ப சந்தோஷம் அத்வைதாச்சாரியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அழகா அத்வைதாச்சாரியா தன் கிரகத்துல இருந்தா அவரும் வரேன்னு வச்சுட்டார். அப்ப அத்வைதாச்சாரியார் வீட்டுல இருந்துட்டு இருக்கார் நம்முடைய ஈஸ்வரபுரி. அப்ப நிமி கேள்விப்பட்டார், இந்த மாதிரி அத்வைதாச்சாரியார் கிரகத்துக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்கார், நல்ல சன்னியாசி. ஏன்னா ராமாயண காலகட்டத்திலிருந்து கபட சன்னியாசிகளும் உண்டு. காசை ஆடை மூடி ஓடி காதல் செய் தானவனூர் அப்படின்னு ஒரு ராவணன் கூட ஒரு கபட நாடக சன்னியாசி வேஷம் போட்டு, கபட சன்னியாசி வேஷம் போட்டுதான் வந்து சீரியை தூக்கிட்டு போனான் அப்படின்னு காண கிடக்கிறது. அப்ப அப்படி பார்த்தா நல்ல சன்னியாசின்னு கேள்விப்பட்டார். சரி போய் அவரை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிமாயி போறார். ஏற்கனவே நிமாயை பத்தி கேள்விப்பட்டிருக்கார் ஈஸ்வர மகாத்மா. அவர் ரொம்ப அற்புதமானவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், வைஷ்ணவாலிடத்துல நல்ல பிரீத்தி உடையவர் நிமாயி. ஆனா கொஞ்சம் குறும்பு சேட்டை வைஷ்ணவாலெல்லாம் வம்பு கிழப்பார் அப்படின்னா அழகா கேள்விப்பட்டிருந்தார். பார்க்கணும்னு ஆசை இருந்தது, ஆனாலும் சரி வேண்டாம் அப்படின்னு இருந்தார். எப்பொழுதுமே சாதுக்கள் மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும். அவளுடைய மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. சாதாரணமாகவே நம்ம மனசுக்குள் பலம் உண்டுன்னா பகவானே நினைக்கக்கூடிய மனுஷாளுடைய மனசுக்கு பலம் உண்டு. அப்ப நாம் என்ன பண்ணணும், அந்த மனசு அவ்வளோ அழகாக யோசிக்க வைக்கணும். அவர் நினைக்கிறார் நிமாய பார்க்கணும் பேசணும் அப்படின்னு. எப்படி ஆள வந்தார் வந்து ராமானுஜர் விஷயத்தை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு, யார் இந்த ராமானுஜன், போய் பார்க்கணுமே ஆசைப்பட்டார், தேடிட்டு வரார். ராமானுஜர் ஆள வந்தார் பார்க்கிறார், ஆனால் ராமானுஜர் ஆள வந்தார் பார்க்கல வச்சுக்கோங்க. ஆனால் ராமானுஜர் வரதராஜனிடத்துல பிரார்த்திச்சுட்டார், இந்த மாதிரி இந்த ராமானுஜனை தம் சம்பிரதாயத்துக்கு தாரும்னு பிரார்த்திச்சுட்டு வந்துவிட்டார். அதுக்கப்புறமா தான் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்தார் அப்படின்னு காணக்கட்டார். அப்ப மகாத்மாக்களுடைய அந்த நினைவுகள் இருக்கு பாருங்க, அது வந்து நிச்சயமாகவே ஒரு பலம் உண்டு. அதுக்காக நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஈஸ்வரபுரியுடைய குரு இருக்கார் பாருங்க, மாதவேந்திரபுரி. அவரெல்லாம் பயங்கரப்படி வேலைக்காரர், அவருக்காகவே கண்ணன் அவ்வளவு வெளியில பண்ணிருக்கான். அப்ப அவரோட சிஷ்யர் ஈஸ்வரபுரி, அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுதா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட விவேகானந்தர் பாஞ்ச பாச்சல் தானே ஜாஸ்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாரதேஸ்வரர், விவேகானந்தர் குட்டி அவ்வளவு அழகா பாஞ்சிடுத்த
சிகாகோ மாநாட்டில் போய் முழங்கினார் அப்படின்னா 125 வருஷம் சிகாகோ மாநாட்டில் நம்ம விவேகானந்தர் பிரம்மனு கர்ஜனை பண்ண ஆரம்பிச்சு சொல்லி கர்ஜனை பண்ணி. அப்போ அந்த ஈஸ்வர பெரிய அவ்வளோ பெரியவர், அப்போ அவர் மனசு நடக்கதானே செய்யும். அப்போ அவரோட குரு அவ்வளோ பெருசாக இருப்பார், யாரோ ஒரு சிஷ்யர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா அப்போ அவரோட குரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். அவர் அவ்வளோ அழகாக தியானம் பண்ணுறார், அவர் நினைச்சார் அதே தியானம் தியானம். நிமாய் கேள்விப்படுறார், இந்த ஈஸ்வர பிரிய போய் பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணணும், நல்ல ஒரு சன்னியாசி வந்திருக்கார் அப்படின்னு ஆசைப்படுறார். நிமாயும் நினைக்கிறார், நிமாய் அப்படிலாம் கடலாம் போற ஆள் கிடையாது, அவரும் நினைக்கிறார் இவரும் நினைக்கிறார். மீதி என்னன்னு நீங்க நினைச்சிருக்கோம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கி ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீஸ்வரபுரி மகாராஜ கி ஜெய். ராதே கிருஷ்ண.